வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக சுவாரஸ்யம் குறையாம கேசிபி டிவி மூலமா தந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில தொண்டர்களின் பதிவா துணிந்து சொல் நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில அவர் தொண்டர் இருக்கிறார், நம்ம கூட பேசுறதுக்காக மகேந்திரமூர்த்தி. வணக்கம் மகேந்திரமூர்த்தி, நீங்க எந்த ஊரு இடத்துல இருந்து பேசுறீங்க? எந்த ஊருங்க நீங்க? திருச்சி மாவட்டம் முசிறி. உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய எம்எல்ஏ பெயர் என்ன? என் செல்வராஜ். அதிமுக எம்எல்ஏ டிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். சரி, சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிமுக பாஜக நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா பிஜேபியை பொறுத்து எல்லாரும் மக்கள் எகைன்ஸ்டா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பக்கம் விலைவாசி, அதாவது கீழ்மட்ட மக்களை பாதிக்கிற மாதிரி மேல்மட்ட மக்களை உயர்த்துற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதனால வந்து எல்லாமே பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து டாப்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே போகுது. அதாவது கோடிக்கணக்கில் வரி கட்டுறவனுக்கு வரி சலுகை, சும்மா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி கொண்டு போயிருக்கு அந்த அம்மா. நிர்மலா சீதாராமன் தினைக்கு அந்த அம்மா முசிறி தான், திருச்சி மாவட்டத்துக்காரங்க தான், தமிழர் தான். அவங்களே வந்து ஒரு கீழ்மடத்துல இருந்து போய் நிதி இலாக்காவை இப்படி பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ வந்து இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கூட முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சமையலுக்கா இருக்கட்டும், யாரும் அடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருக்கல, எல்லாருமே ஃப்ரீயா குடுக்கறோம்னு கொடுத்து எல்லா விதத்துலயும் வந்து அவங்க எல்லாரையும் இது பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும், அது வந்து நம்மளோட பொருளாதார உயர்வுக்கு வந்து பேசிக்கா போச்சு. அந்த பேசிக்ல வந்து இவங்க கை வச்சு ரேட் ஏத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் ஏறிடும். கேட்க போறது கிடையாது, இல்ல பக்கத்து வீட்டுல இருந்தா கூட கேட்க போறது கிடையாது. இப்ப எல்லாருமே வண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த அவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ நமக்கு டெய்லி பெட்ரோலுக்கு 200 ரூபா ஆகுது 500 ரூபா ஆகுது அப்படின்னு யோசிப்பாங்க. அது பேசிக்கலா வந்து இவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. அப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏற்புடையது அல்ல. ஆனா வந்து இப்ப பாஜக அல்ல கேரண்டியா. ஆனா வந்து பாஜக இப்ப அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் அப்படிதான் கூட்டிட போறாங்க. ஒரு அதிமுக தொண்டரா உங்களுடைய பதிவு என்னவா இருக்கும்? அதிமுக தொண்டனா நான் தான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேனே, இது வந்து மக்களை பாதிக்க, அதாவது எதா இருந்தாலுமே பேசிக்கா வந்து கீழ்மட்ட மக்களை பாதிக்காத வரைக்கும் தான் நமக்கு நல்லது. அவரு எம்ஜிஆர் என்ன நினைச்சாரு, கீழ்மட்ட மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. அதே தான் அம்மாவும் நினைச்சாங்க, அதே தான் இப்ப இவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, கீழ்மட்ட மக்களை பத்தியே கவலைப்படல. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தா இவர் எந்த ஒரு இதுவுமே செய்யறதில்ல சப்போர்ட். தமிழ்நாட்டுக்கு இதே அங்க போய் ஊபியில பாக்குறாரு, பீகார சுத்தி வர்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவோ நலிவடைஞ்சப்ப கூட வந்து எட்டி பாக்கல, அங்க இருந்துட்டு அறிக்கை விட்டதோட சரி. அது மாதிரி எல்லா விஷயங்களுமே பாக்கலாம். இன்னைக்கு எலெக்ஷனுக்காக அவர் வந்து போயிட்டு இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே வந்து அவருக்கு தமிழ்நாடு வந்து ஓட்டுக்காக நினைச்சுட்டு இருக்காரு. காங்கிரஸ் காலத்துல இருந்த ஒரு சிலிண்டர் விலையோ பெட்ரோல் டீசல் விலையோ அப்படியே சொல்லுங்க. காங்கிரஸ் டைம்ல இருந்த பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ இவங்க வந்து நெகட்டிவா பண்ணி வச்சுட்டது இல்லாம அவங்கள குறை சொல்லாம இவரு என்ன இவர்கிட்ட ஒரு ஜெனூனான பேச்சு மட்டும் இருக்கு. பேச்சுல நல்ல தரம் இருக்கு, இயல்பு இருக்கு. ஆமா, மோட்டிவேஷன் மட்டும் இருக்க ஒழிஞ்சு அதற்கான செயல்பாடு இல்ல. இப்போ வந்து ஓபிஎஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க, கட்சி ரீதியான முரண்கள் அவங்களுக்குள்ளே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? ஆமா, நம்ம கட்சியை பொறுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் பெஸ்ட். நீ பெரியவன் நான் பெரியவன் இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. ஒன்றுபட்ட அதிமுக தான் கண்டிப்பா தேவை. இப்ப அப்படி பார்த்தா இபிஎஸ் சீனியர்னு பார்த்தா செங்கோட்டையன் இருக்காரு. இபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தவரே செங்கோட்டையன் சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செங்கோட்டையன் சீனியர். அப்படிங்கிற அவர்லாம் அமைதியா தானே இருக்காரு. அப்படிங்கிற பெரிய அரசியல்வாதிங்க சீனியரா இருந்தாலும் நம்ம கட்சி ஒன்னா இருக்கணும், எம்ஜிஆரோட கொள்கையை காப்பாத்தணும், ஜெயலலிதா அம்மாவோட பேரை காப்பாத்தணும் அப்படிங்கெல்லாம் வந்து கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சாக்க இவங்க வந்து இதை மெயின்டைன் பண்றதுதான்.
ஒற்றுமையா இருக்கணும். ஆனா வந்து இப்ப அதிமுக அமமுகன்னு சொல்லி ரெண்டு கட்சிகளா பிரிஞ்சிருக்கு. அதிமுக தொண்டர்கள் அமமுகலையும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது. அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக அமமுகோட ஓட்டுகள் சித்திர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனிச்சுக்கலாமா? இல்லங்க, அவங்க அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஆனா அந்த அளவுக்கு சித்திர வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. தென் மாவட்டங்கள் அதிகப்படியான வாக்கு வங்கிகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாவும் இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஓட்டுகள் சித்திர வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சசிகலா மட்டும் எல்லா சொத்துக்களும் அங்க இருக்குங்கிற அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு ஆனா நிறைய பேர் பணம் கொடுத்தா என்ன ஏதுன்னு கூட தெரியாம ஓட்டு போறவங்க இருக்காங்கல்ல, அதையும் நம்ம யோசிச்சு பாக்கணும்ல. அந்த ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். இப்ப வந்து அதிமுக அமமுக ஓட்டுகள் வந்து சித்திர வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அமமுக அதாவது ஒரே ஒரு விஷயம், நம்ம அதாவது அதிமுக தொண்டர்கள் வந்து கான்ஸ்டன்டா இருந்தாலும் இந்த நடுப்பட்ட மக்கள் வந்து திமுகவுக்கும் போலாம், அமமுகவுக்கும் போலாம், தேமுதிமுக போலாம், எல்லாத்துக்கும் போலாம். ஆனா ஒரு அஇஅதிமுக தொண்டை வந்து மத்ததுக்கு போக மாட்டாங்க. அதே போல திமுக தொண்டை மத்ததுக்கு போக மாட்டாங்க. ஆனா நம்ம இடைப்பட்ட மக்கள் வந்து எங்கிட்ட வேணாலும் மாறுவாங்க. அந்த இடைப்பட்ட மக்கள் மாறுறதுல வந்து நமக்கு என்ன பிளஸ் வருது மைனஸ் வருதுங்கிறத நம்ம இப்ப அதே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவான், ஐயே என்னடா சும்மா ஆளாளுக்கு அடிச்சுட்டு வேற பக்கம் போயிடுவாங்க. அதை போகாம பாதுகாக்கணும், நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அது ஒண்ணுதான். அப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை கண்டிப்பா தேவை. ஆட்சி நடத்துங்க, நான் வந்து எனக்கு வந்து பதவி எல்லாம் முக்கியம் இல்ல, அம்மாவோட கலகம் என்ன இருந்தா போதும், நீங்க வரவே நான் வந்து உங்களை வந்து நீங்க எல்லாம் என்ன வந்து சந்திக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அண்டம்மாவே சொல்லி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுறத விட அந்த அவங்க 200 கார் போய் வரவேற்றுச்சு, 100 கோடி செலவு பண்ணாங்க, 200 கோடி செலவு பண்ணாங்கன்னு அந்த அம்மா சொல்றத விட தனிக்கா அவங்க செலவு பண்ணாமல அவ்வளவு கும்பல் போனிச்சு, விடிய காலையில 5 மணி வரைக்கும் இன்னும் வரவேற்கிறாங்கன்னா பணம் கொடுத்தா கூட அந்த கும்பல் நிக்காது. விடிய காலையில 5 மணி வரைக்கும் எல்லாம் பணம் கொடுத்தாம அந்த அம்மா அவ்வளவு பேர் நின்று இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு விதத்துல அந்த அம்மா நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அபிப்பிராயத்தை தான் நின்றுருக்காங்க. அவங்க வந்து அவங்களை எதிர்பார்த்திருக்காங்க. எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு இவங்க என்ன பண்ணணும், நமக்கு கட்சி தான் முக்கியம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களை பொறுத்து அவங்கள உள்ள விட்டுட்டா இவங்களை எல்லாத்தையும் இவங்க கீழ் மட்டம் கொண்டு போயிடுவாங்க, மட்டம் தட்டிடுவாங்கிற அந்த பயம் இருக்கு இவங்களுக்கு. எல்லாரும் ஒண்ணா, எல்லார் கையிலயும் பவர் இருக்கணும். 10 பேர் இருக்கணும், 10 பேர் கையிலயும் பவர் இருந்தாலும் யாரு தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க முடியும். அந்த ஒரு பயத்தோட இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப சசிகலா பொறுத்தவரையிலும் வந்து பொது ரீதியான திமுகவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தினகரனும் வந்து அதிமுக கூட கூட்டத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக மட்டும்தான் முரண்படுறாங்க. அவங்க சசிகலாமா பார்த்து பதவி போட்டு கொடுத்தாங்க. நாளைக்கு இவங்க நமக்கு பதவி போட்டு கொடுத்து நாளைக்கு இவங்களே நம்ம பதவியை காலி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க, உள்ளூர பயத்தினால இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. உண்மையான விஷயம் அதான். என்ன பயம் நினைக்கிறீங்க? பதவி காலி ஆயிடுறாங்க. யாராலும் இப்ப நீங்களே இருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, அந்த வேலையை பொறுப்பா செய்யணும்னு விட்டுட்டு போறீங்க. விட்டுட்டு அந்த வேலையை நான் சரியா செய்யாதப்ப நீங்க வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல. என்னைக்கு நீங்க இன்ஸ்பெக்ஷன் வரீங்கங்களா அப்ப ஒரு பயம் இருக்கும்ல. சின்ன ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு ஒரு சிஓ வராருன்னா எவ்வளவு வாத்தியாருங்களா தரப்படலாம் இருக்காங்க. வேலை சரியா செய்யல அதிமுகவினர் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, அதிமுகவினர் வேலையெல்லாம் செய்யறாங்க. ஒரு பழைய முதலாளிய பார்த்தா என்ன பயங்கர மாதிரிதான். அவங்கள்ட்ட நீங்க பவரே இல்லைனாலும் அந்த ஒரு ஆளை பார்த்தோம்னா ஒண்ணு இல்ல. எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு 3 பேர் வண்டியில பயண பசங்க போறானுங்க, ஒரு கான்செப்ட் ஓரத்துல இருந்து ஏதோ ஒரு விதமா அவர் பாட்டு பேசி நிப்பாரு. ஆனா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏ அங்க போலீஸ் நிக்கிறான்ட்டு ஒதுங்கி போவாங்க. அவரு கான்செப்ட் பாவம் டீ குடிச்சிட்டு நிப்பாரு, இல்ல வேற ஏதாவது விளையா நிப்பாரு. அந்த ஒரு மாதிரிதான் இவங்க வந்து அதை பத்தி தப்பா நினைக்கலனாலும், இவங்க அதை பத்தி நினைக்கலனாலும், அவங்களுக்குள்ள உள்ளூர மனசாட்சிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள இருக்கும். ஐயோ நமக்கு இவங்க இவங்க தானே பதவி போட்டு கொடுத்தாங்க, இவங்க தானே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, இவங்க தானே மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த இது கண்டிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதனாலதான் வந்து எகெயின்ஸ்டா நிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. நிக்க தோணாதே, நிக்கவும் முடியாது.
ஏன்னா அவங்கதான் பதவி கொடுத்தாங்க போறாங்க பாருங்க. அவர் தனிக்கு ஒரு சிஎம், அவரையே அசிங்கப்படுத்துற மாதிரி கால விழுந்தாரு அப்படி அப்படின்னா போடுறாங்க. அந்த மாதிரி போடுறப்ப அவருக்கும் மனசு வலிக்கும். ஏன்னா அவர்லாம் அவர் பேச்சுலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி நல்ல மனுஷன் தான். யாரும் யாரையும் பேச முடியாது. அவங்களும் அந்த அம்மாவும் நல்ல மனுஷிதான். என்ன அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க போடுறாங்களால யாரோ ஒருத்தர் மாதிரி யாரோ ஒருத்தர் நல்லதா கிட்டதான் தெரியாம கூட ஒரு காரியத்தை பண்ணிடுறாங்க. அதனால எத்தனை பேர் மனசு புண்படுங்கிறத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அத என்ன பண்ணிடுறாங்க, சரி அன்னைக்கு ஒரு பண்ணாரு இன்னைக்கு கட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படி இப்படின்லாம் யாரு யாரையும் ஏமாத்துன்னு என்னைக்கு நினைக்க மாட்டாங்க. மேல நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கணும். அவ்வளவுதான். தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்றாங்கல்ல, சரிங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்த கருத்துதான் இப்ப நடந்திருக்காதுக்கா. சசிகலா அம்மா பார்த்து இவர் இபிஎஸ் நிரூபி இது பண்ணிட்டு போயிருக்காங்க. பொதுச் செயலாளர் மட்டும்தான் ஒரு முதல்வர் வேட்பாளர் வந்து அறிவிக்க முடியும். அதுக்கான தகுதி வந்து பொதுச் செயலாளர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா வந்து தேர்தல் பைலா பிரகாரம் அதிமுக பைலா பிரகாரம் வந்து நம்ம வந்து எலெக்ஷன் பண்ணிதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். பட் அந்த மாதிரி அது நமக்கு தீர்ப்பு வந்தாதான் அது இதாகும். நாளைக்கு அது எப்படி வேணாலும் மாறலாம். கோர்ட் தீர்ப்பு வச்சுதான் அது நம்ம இது பண்ண முடியும். இல்ல உங்களோட கருத்து வந்து பொதுச் செயலாளர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துறீங்களா? அது உண்மைதான். அது எப்பவுமே அதானேங்க, பொதுக்குழு உறுப்பினர் சேர்ந்தானே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர் யாருங்கிறது ஒவ்வொரு ஊரோட ஒவ்வொருத்த கொஞ்சம் நல்லா கட்சியில உண்மையா இருந்த தொண்டர்கள் தான். சரி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இப்ப தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நிலைப்பாடு நல்லாதாங்க இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது ஒண்ணுதான், இது பிஜேபி வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எகெயின்ஸ்டா பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் தான் மைனஸ். மத்தபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒன்றா இருந்தா போதும். ஆமா, ஒன்றுபட்ட அதிமுக தேவை கண்டிப்பா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? 60% 55% இந்த இதுல போடுறதுதான். உண்மையாதான், வெற்றியாவும் இருக்கலாம் தோல்வியாவும் இருக்கலாம், ரெண்டையுமே நம்ம சமாளிச்சுதான். சரி, இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சும்மா சொல்லக்கூடாது, என்னை கிட்டத்தட்ட ஒரு 25-30 தரம் அந்த 2-3 மீட்டிங்ல என்னை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க ஜாயின் பண்ணிங்க போன் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் டிரைவிங்ல இருக்கப்ப கூட நான் 2-3 தரம் அட்டன் பண்ணேன். இந்த ஒரு ஆர்வம் வந்து அவரெல்லாம் உண்மையான தொண்டன்களுக்கு ஒரு அக்காட்சி. ஏன்னா நம்ம கட்சி கீழே போயிடக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் எடுக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதை நான் பாராட்டுறேன் உண்மையிலேயே. அவரோட வந்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தருவீங்க? கண்டிப்பாங்க, நல்ல விஷயங்கிறத யார் செஞ்சாலும் பாராட்டணுங்க. அவர் வந்து இப்ப ஏடிஎம்கே இருக்கிறதுனால நான் சொல்லல, இதே சட்டம் பிஜேபி இருந்தாலும் கூட இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யறதுக்கு பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா கீழ்மட்டத்தை வந்து வளர்க்கறாங்க அப்படிங்கறது வந்து கீழ்மட்டம் வளர்ந்தாதான் மேல்மட்டம் உயரும். அதாவது சொல்ற மாதிரி வரப்பு உயரம் நெல் உயரம் நெல் உயரம் குடி உயரம் குடி உயரம் கோணு உயரம்ங்கிற மாதிரி அவரு கீழே கீழே வந்து சரி பண்ணி பாக்குறாரு. அப்படிங்கிறத கீழே சரி பண்ணி பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா மேல்மட்டம் நல்லா வந்துடும். ஏன்னா கீழ்மட்டம் கேள்வி கேட்டாதான் மேல்மட்டத்துல ஒரு புத்தி வரும், ஒரு பயம் வரும். அந்த ஒரு ஐயோ கீழ்மட்டத்துல கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும். அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது கரெக்டா இருக்கும். ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம், கண்டிப்பா மதிக்கத்தக்க விஷயம். இப்ப நீங்க ஜூம் மீட்டிங்ல தான் கலந்துக்கிறீங்களா? அவர் கண்டக்ட் பண்ற ஜூம் மீட்டிங்ல உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? போன வாரத்துக்கு முத வாரம் அன்னைக்கு பேசினாங்க, ஆனா அதுக்கப்புறமே நீங்க இந்த இது மட்டும் தான் சொல்றேன்னப்ப நான் சொல்றேங்க அப்படின்னு அவ்வளவுதான். சரி, தொண்டர்களின் தலைவர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருந்துட்டு இருக்கு? புரியல, நீங்க கேட்கறீங்க. திரு கே சி பழனிசாமி அவர்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு? அவரு இந்த அளவு செய்யறதே பெரிய விஷயமா தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கட்சியில ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும், அவங்க ஒண்ணு இல்ல இப்ப பிரச்சாரத்துக்கே பாத்தீங்கன்னா அவர் எடப்பாடி மட்டும்தான் அங்கிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு.
மத்த மினிஸ்டர் எல்லாம் என்ன பண்றாங்கறத அவங்க 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 வேலையை பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இவரை பொறுத்து இந்த கீழ்மடத்துல யாராவது என்ன பண்றாங்க, என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னு சேகரிக்க விஷயம் மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அதை பாராட்டுறேன். அரசியல் சூழல் எப்படி இருக்கு? தேர்தல் தேதி அறிவிச்சுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் அதே மாதிரிதான் கிராஜுவலா போகும். இதுல வந்து ஒரு மாற்றமும் எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு மாற மாட்டான். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய கேசிபி கல்வி நேயர்கள் சார்பாக நன்றிகள்.